வெல்கம் பேக் டு எஸ்கேவி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதுசாக ரெட்மி 9 ப்ரைம் வந்திருக்கு. அந்த ஃபோனை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். அடா, இதுதான் அந்த ஃபோன், ரெட்மி 9 ப்ரைம். பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ புது ஃபோன் வாங்கியிருக்கோம், ரெட்மி 9 ப்ரைம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் கேமிங் விளாட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா வந்து 13 MP ஆல் டுவெல் கேமரா தான், ஆல் டுவெல் தான் இது. பேட்ரி பவர் பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க, 2D கார்னிங் கொரில்லா கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேம் கொடுத்துருக்காங்க, கலர் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஃபிளேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 MP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3D கவர் பேக், பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 3D கவரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி பின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ ஃபோனை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோனை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க. இப்போ பவுச்சு நம்ம பார்த்துடலாம். பவுச்சுக்கு அந்த சிம் கார்டு போடுறதுக்கு இல்லை மெமரி கார்டு போடுறதுக்கு பின்னும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. இதில் வந்து கவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபோன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க அதை படிச்சுக்கோங்க. இப்போ இதான் இந்த ஃபோனுக்கு இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த கவரும். இப்போ நம்ம ஃபோனை பார்க்கலாம். சார்ஜர்லாம் இப்போ ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ஃபோன் கொஞ்சம், நாங்கள் ஃபஸ்ட்டு ரெட்மி 7 வச்சுருந்தோம், அது இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரெட்மி 9 ப்ரைம் வாங்கியிருக்கோம். அந்த ரெட்மி 7 வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சில் 4000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் 10000 ரூபாய்னால இப்போ நாங்கள் 6000 ரூபாய் மட்டும் கட்டியிருக்கோம். இதனால் இந்த ஃபோன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு கேமரா, சேர்த்து 4 கேமரா, அப்புறம் ஒரு ஃப்ளாஷு, ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அப்படியே கேமராவோட சேர்த்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 1.6 watts கேஜின் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பாடி பார்த்தீங்கன்னா 0.417 kg தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் 15 meters கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ IME நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் தான் எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியும். அது அந்த நம்பர் போட்டால் தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண எடுத்துப்பாங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ ஃபோனை ஆன் பண்ணிடலாம். அதுவும் நான் கேட்ட கலரே அவங்களே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நான் கேட்ட கலரே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே கொடுத்துருக்கணும். இப்போ MI 12 வெர்ஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாங்குவேஜ் கேட்குது. நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ ஃபோனுக்கு அந்த லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஹிந்தியானே கொடுத்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா. இப்போ நீங்கள் எந்த ரீஜன் கேட்குது, அதாவது என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியான்னு இங்கிலீஷ் இந்தியன் கொடுத்தனால அவங்களே இந்தியன்னு சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செட்டிங்ஸ் ரிஜினிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கனெக்ட் பண்ணாதே இருங்க அப்படி. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டுத்தையும் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்செர்ட் சிம் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. நான் சிம் கார்டை இப்போ அப்புறமா போடுறேன், அதனால் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் போட சொல்லும், அது வேணால் நீங்கள் இப்போயே போட்டுக்கோங்க, இல்லைனா எப்போ வேணால் போட்டுக்கலாம். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் ஒன்லி ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பாஸ்வேர்டு கூட இங்கே இதில் போட்டுக்கலாம். நான் வந்து பாஸ்வேர்டு என் ஃபோனுக்கு போடல, அதனால் நான் பாஸ்வேர்டு போடல. அடுத்தது நெஸ்டினேஷன் கொடுத்துருங்க எல்லாத்துலேயும். இப்போ வந்து உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு கேட்டுருக்காங்க. கிளாசிக்னால் இது மாதிரி மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிமிட்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கிளாசிக்கே சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெர்ஷன் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆப்ஸ்லாம் லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த செட்டிங்ஸ் ஆகிட்டு வரைக்கும் நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இது இப்போ ஆகிட்டுருக்கட்டும். நாம் வந்து சார்ஜர் பார்த்துடலாம். இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இந்த பாக்ஸ் பின்னாடியே பார்க்கலாம். இதில் வந்து அவங்க வந்து
18 watts fast charger கொடுத்துருக்காங்க. Full support ஓட இருக்கு. 18 watts அதோட fast charger கொஞ்சம் கூட. இதுல வந்து வயர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டைப் சி பின் தந்திருக்காங்க. இது எங்க இருந்து பார்த்தாலே தெரியும் டைப் சி பின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம போன் ஓபன் ஆயிடுச்சு, நம்ம பாத்துடலாம். இதுல வந்து கேக்குது மீட் கெட் ஆப்ஸ் அப்படின்னு கேட்டுருக்கு. இதை நீங்க வந்து காட் இட்னு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்லேயே காட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ போன் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்துக்கோங்க போனு. அவங்களே ஒரு சில ஆப்ஸ்லாம் இறக்கி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒய்டி மியூசிக், யூடியூப், அதாவது ஒய்டி மியூசிக்னா யூடியூப் மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புதுசாக அது ஒன்று கொடுத்துருக்காங்க பாட்காஸ்ட்னு. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களே ஒரு சில, இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கேம்ஸ்லாம் ஒரு 6 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க டெலிட் பண்ணிக்கோங்க, இல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாக் பண்ண ஆப்ஸ்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டுங்க. ஏன்னா பிளாக் பண்ண ஆப்ஸ்லாம் வச்சுக்காதீங்க ஃபோனில். அவங்களே கொஞ்சம் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அமேசானு, ஃபேஸ்புக்கு, அது மாதிரி அது ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களே வெதர். அதுக்கப்புறமா டூல்ஸில் கொஞ்சம் எம்ஐ ரிமோட்டு, இப்போ எம்ஐ டிவி ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, இல்லை எம்ஐ டிவி, எல்இடி டிவி எது வச்சுருந்தாலும் இந்த ப்ளூடூத் மூலிமா அது கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எல்இடி. இது ஸ்கேனர், ஸ்கேனருக்கு நீங்கள் தேவையான ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் சிம் கார்டு வேணால் போட்டுக்கோங்க. இதில் வந்து அபோட் ஃபோனுக்கு நம்ம இப்போ போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. இப்போ அபோட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் ரெட்மி 9 ப்ரைம்னு வந்திருக்கு. இப்போ எம்ஐ யூஐ வெர்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள், அதெல்லாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் 128 இருக்குது. இதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் இது அந்த ஃபோன் பின்னாடி இருந்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் அதில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ஃபோன் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன ஸ்பீடாக இருக்குது, எது எது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வேணும்னா இப்போ கூகுளில் போய் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த சிம் கார்டு எத்தனை போட முடியும், எத்தனை இது போட முடியும், அதுக்காக தான் இங்கேயே அவங்க பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பின்னை உடையாமல் நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். இந்த பின்னை உடஞ்சிச்சின்னா அப்புறம் அவ்வளோதான். இது குத்தும்போது பார்த்து குத்திக்கோங்க. இது இப்போ குத்தி இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து டியூவல் சிம் கொடுத்துருக்காங்க, ஒரு மெமரி கார்டு. மெமரி கார்டு வந்து ஸ்டேபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 512 GB வரைக்கும் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அது வரைக்கும் நீங்கள் எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் 516 வரைக்கும் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4G செட்னால 4G வரைக்கும் தான் போட முடியும். 5G நெக்ஸ்ட் இப்போ MI 10T ஒன்று ஃபோன் வந்திருக்கு தெரியுமா, அதில் தான் 5G போட முடியும். இப்போ வாங்க நம்ம ஃபோனில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ரேம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் 4GB, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ சர்ச்சில் போய் ரேம்னு கொடுத்தீங்கன்னா உங்களே ரேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரேம் 4GB கொடுத்துருக்காங்க. CPU கோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓட்டா கோர் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மாடல் நேம் வந்து M2004J191 கொடுத்துருக்காங்க மாடல் நேமு. இதில் வந்து அவங்க 128 கொடுத்துருக்காங்க ஜிபி அவைலபிள் வந்து. இப்போ வந்து நார்மலாக இருக்க ரெட்மி ஃபோன் மாதிரி தான் இதுவும். இப்போ என்ன கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். இதில் வந்து கேமிங் பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் விளாட்றதுக்கு இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த ஃபோனில். இப்போ கேமரா பவர் பார்த்துடலாம். இப்போ கேமரா பவர் வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஜூமிங் வந்து கொஞ்சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10x வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜூமிங்கு. இப்போ வந்து இதுலேயும் ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ப்ரோ கொடுத்துருக்காங்க, ப்ரோ டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, ஷார்ட் வீடியோ இருக்குது. ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்லோ மோஷன்லாம் இப்போ ஒரு சில ஃபோனில் கொடுக்கல, முன்னாடி வந்த ஃபோன்லாம். இப்போ இதில் வந்துருக்க ஃபோன்லாம் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இப்போ நம்ம வீடியோ எடுத்தோம்னா ஸ்லோவாக அது போகும், வேகமாக பண்ணுறது கூட ஸ்லோவாக காமிப்பாங்க. இப்போ வந்து இதில் கூகுள் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எம்ஐ ஆப்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மை ஃபைல்ஸில் கொஞ்சம் போய் பார்த்துடலாம். இதில் வந்து மை ஃபைல்ஸில் போயிங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க ஃபஸ்ட்டு. இதில் வந்து அலோ கொடுத்துக்கோங்க, மை ஃபைல்ஸ் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நியூ ஃபியூச்சர்ஸ்ன்னு கேட்குது. டார்க் டீம் உங்களுக்கு வேணால் இது ஒயிட்டாக இருக்கிறது டார்க்காக மாற்றும். இந்த டார்க் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, வேணுன்னா கேன்சல் கொடுத்துருங்க நீங்கள் ஃபோனை. இப்போ வந்து அவங்க வந்து நேருக்குமே 2.31 GB அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ ஆப்ஸில் அவங்க ஏறி கொடுத்துருக்கனால அதில் 2.31 GB இருக்குது. இப்போ வந்து அவங்க டோட்டலாக 128 112 GB கொடுத்துருக்காங்க. இதில் 2 GB யூஸ் ஆகணும்னா அவங்களை அவங்களுக்கு அங்கே வந்து செட்டிங்ஸில் காமிச்சது 110 காமிச்சிருக்கு. இதில் வந்து எம்ஐ டியூ வெர்ஷன், இது வந்து எல்லாமே முன்னாடி நீங்கள் வச்சுருக்க ரெட்மி ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பேட்டரி பவர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது வருங்க, பேட்டரி ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த ஃபோனில் ரேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனாலே உங்களுக்கும் யூஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம், வேகம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் உங்கள் ஃபோனு. இதில் வந்து பேட்டரி வேணால் பர்சன்டேஜ் வேணால் கூட வச்சுக்கலாம். அந்த பர்சன்டேஜ் வேணுமா வேணும்னு சொல்லுங்கள். இப்போ வந்து கேமரா வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கேமரா எங்கள் ஸ்ட்ரெயிட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து நம்ம வந்து டைப் சி பின் கொடுத்துருக்காங்க கீழே. இது வந்து நியூ மாடல் ஃபோன்லாம் டைப் சி பின் தருவாங்க. இந்த டைப் சி பின்னு இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த மூணு டாட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். இதுவும் ஸ்பீக்கர் தான் இந்த ரெண்டு டாட் வந்து இருக்கும். இது வந்து ஹெட்செட் போடுறது. இதில் ஹெட்செட்டு கலர் வந்து டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஷைனிங்காகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் 3D பேக் கவர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு மாடல் இருக்குது. இதில் வந்து 64GB 4GB ரேமு, ஒன்று வந்து 128GB 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 128GB 4GB ரேம். 128GB 4GB ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11,000 ரூபாய். இதில் வந்து ரெட்மி கலர் கொடுத்தாலே கொஞ்சம் செம்மையாக தான் இருக்குது. இதில் வந்து கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது. அவங்க கொடுக்குற எல்லா கலருமே சூப்பராகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க 4 கலர் எடுத்துக்கலாம். 4 கலர் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் கலர், இதில் வந்து செகண்ட் கலர், இது வந்து தேர்ட் கலர் பிளாக்கு. அதுக்கப்புறமா அவங்க கொடுக்கல இன்னொரு கலர், அது வந்து ஸ்பேஸ். இன்னொரு கலர் வந்து ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 கலர் இருக்குது. இப்போ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து அவங்களே ஒரு டெம்பர் கிளாஸுக்கு பதிலாக அவங்க ஒரே லேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஃபோன் வாங்கினாலும் அவங்களே லேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த லேபிள் பிச்சுட்டு நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டுக்கணும். என்ன அந்த லேபிள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபோன் டிஸ்பிளே தாக்கு பிடிக்குமான்னு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் எதுக்கும் இது இருக்குனால நீங்கள் டெம்பர் கிளாஸ் போடாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக டெம்பர் கிளாஸ் போட்டே தான் ஆகணும். அதனால கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நமக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃபோன் சென்சாரு. இங்கே பாருங்கள் சென்சார், ஃபோன் சென்சார். இது மாதிரி இந்த சைடு இந்த சைடில் தான் இருக்கும் சென்சாரு. டோட்டலாக 16 சென்சார் இருக்குது ஃபோனில். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.